Hi friends, welcome to our channel Nethra's Lifestyle. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல கைட் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து ஸ்பின் கைட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருப்பேன். பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க friends, நம்ம கைட் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கேன். இது வந்து நம்ம L ஷேப்ல வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓபன் பண்ற மாதிரி வந்து கரெக்ட்டா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து இந்த மாதிரி வச்சு கரெக்டாக அந்த லைன் டச் பண்ணோடனே மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இதோட சென்டரில் இருக்க பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம சீமாத்து குச்சி ஓட்ட போகிறோம். நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்க குச்சியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து அளவு எடுத்துட்டேன், உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சைடு நல்லா திக்காகவும் ஒரு சைடு தின்னாகவும் இருக்காமல் ரெண்டு சைடுமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நான் செலோட்டாக போட்டுக்கிறேன். நான் வந்து பிளாக் கலர் இன்சுலேஷன் டேப் தான் எடுத்திருக்கேன். எல்லா டேப்பை விட இந்த டேப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்டத்துக்கெல்லாம். இது வந்து நீங்கள் கிராஸாக ஒட்டுறத விட இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டினீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் ரெண்டு சைடுமே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா செலோட்டாப்பை திருப்பி வச்சு கீழ்ப்பக்கமாக பார்த்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சீமா குச்சியை எடுத்து இந்த மாதிரி வளைச்சி கரெக்டாக வச்சு நம்ம இங்கே ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா செலோடாப், இதை இந்த மாதிரி எடுத்து நல்லா கரெக்டாக டைட்டாக வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டுக்கோங்க. நான் வந்து ரெண்டு சைடுமே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் செலோடாப் போட்டு விட்டுருக்கேன். இப்போ நம்ம நடுவில் வந்து கிராஸ் சிம்பிளில் வந்து போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான் நான் கிராஸ் மாதிரி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடுவில் எல்லாம் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம செலோடேப்பை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். ஏன் ஒட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல சேஃப்டியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒட்டுறேன். இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இது விட்டுறலாம். மேலே வந்து ஒன்று, கீழே வந்து ரெண்டு டேப் வந்து ஒட்டிக்கோங்க. நான் மொத்தம் மூணு பீஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டுறேன். கீழே வந்து ரெண்டு ஒட்டிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து வால் வரப்போகுது, அதனால தான் நான் கீழே வந்து ரெண்டு ஒட்டியிருக்கேன். இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இதுக்கு நூல் போடுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு நல்ல சீமாத்து குச்சி எடுத்து நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் போடுற மாதிரியே வந்து ஓட்ட போட்டுக்கோங்க, கிராஸாக வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட கையை வந்து இந்த மாதிரி வச்சு அந்த எண்டில் வந்து சைடு பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி ஒட்டி இந்த மாதிரி ரெண்டு ஓட்ட போட்டுக்கோங்க. இப்போ போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நூல் எடுத்து நான் உள்ளே விட்டு எடுக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா கிராஸாக ஓட்ட போட்டுக்கோங்கன்னு வந்து இந்த மாதிரி தான் நான் சொல்லினேன். இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே விட்டு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து விட்டு எடுத்து ஒரு நாலு நாட் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா வந்து சேஃப்டியாக இருக்கும். இப்போ வந்து மேலே வந்து நாலு நாட் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அதே நூலை வந்து கீழே எடுத்து அதே மாதிரி நம்ம மேலே பண்ண பார்த்திங்களா அதே மாதிரி தான் சீமாத்து குச்சியை வச்சு இந்த மாதிரி உள்ளே தள்ளி பின்னாடி பக்கமும் எடுத்து நாலு நாட் போட்டுக்கோங்க.
அவ்வளோதான் நான் வந்து 4 நாட் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து ரெண்டு சைடும் வச்சு பார்த்து அதுக்கு ஈக்குவலாக வந்து எடுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நான் சொல்கிறதோடு வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாட் போட்டுட்டு அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்கணும். இப்போ வந்து நாட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிற பாருங்கள். ரெண்டு நாட்டுமே வந்து சேமாக இருக்கணும். இந்த சைடும் இந்த சைடு ரெண்டு பக்கமே சேமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேமாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம பட்டம் விட்டுறக்காக வச்சுருப்போம் பார்த்தீங்களா நூல், அந்த நூலை வந்து இதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணி அது வந்து நாட் போட்டுக்கோங்க. நான் வந்து அதுக்கும் வந்து ஒரு 4 நாட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வால் ரெடி பண்ண போகிறோம். இந்த வாலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே இருந்து இந்த மாதிரி வந்து ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த வாலை வந்து இந்த மாதிரி வச்சு சிலோ டேப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு சிலோ டேப் வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ரெண்டு வால் வைக்கிறத விட இந்த மாதிரி சிங்கிளாக ஒரே ஒரு வால் வச்சிங்க அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும். இந்த சைடில் வந்து வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். பட் நான் வந்து வைக்கல. இப்போ வந்து நான் பட்டம் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஸ்பின் கைட் வந்து போட்டிருப்போம், அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான், பட் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்மளோட பட்டம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை பறக்குதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த பட்டம் வந்து ரொம்பவே ஹைட்டாக பறந்துச்சு. நான் வந்து மாடியில் நின்று எடுக்கிறேன் அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் கீழே பறக்கிற மாதிரி தெரியும், பட் அந்த பனைமரத்தை விட ஹைட்டாகவே போச்சு, ரொம்பவே ஹைட்டாக இருந்துச்சு. நாம் வந்து ஒயிட் கலர் பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பரில் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு வந்து அந்த கைட்டு வந்து தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.